மனித வாழ்வு மகத்தானது. அதனால்தான் ஔவை மூதாட்டி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றுரைத்தாள். மனிதன் தன் வாழ்வை நான்கு மிக முக்கியமான பாகங்களாக கடந்து செல்கின்றான். அது குழந்தை பருவம், மாணவப் பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என்ற நான்கு நிலைகளில் மனிதன் தன் வாழ்வை கடந்து செல்கின்றான். மனித வாழ்வின் இளமை பருவமும் முதுமை பருவமும் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் மனிதன் தன் வாழ்வின் மாணவ பருவத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவ பருவத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வது என்னவென்றால் தன் எதிர்கால வாழ்வான இளமைக்கும் முதுமைக்கும் தேவையான பொருளாதாரத்தையும் ஒழுக்கத்தையும் கற்று தேர்வடைவதாகும். இன்றைய உலகம் தொழிற்சாலை தொழில்நுட்பங்களின் கூடாரங்களாக திகழ்ந்து வருகின்றது. எனவே ஒவ்வொரு மாணவனும் தங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள தொழிற்கல்வியை கற்று தேர்வடைவதுதான் சரியான தீர்வாகும். தொழிற்கல்வியை கற்று தேர்வடைவதென்றால் அதை கற்றுக் கொடுக்கும் ஸ்தாபனம் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். ஒரு சிறந்த தொழில்நுட்ப நிறுவனம் என்பது ஒரு மாணவனுக்கு சிறந்த அறிவாற்றலையும் தொழில்நுட்பத்தையும் செயல்திறனையும் ஒழுக்கத்தையும் ஆளுமை பண்பையும் கூட்டிக் கொடுக்கிறதோ அதுவே சிறந்த தொழில்நுட்ப நிறுவனமாக இருக்க முடியும். தமிழகத்திலே பல நூறு தொழில்நுட்ப கல்லூரிகள் இருந்த போதிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழவிளை கிராமத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் அமைந்துள்ள அரசு உதவி பெறும் நாடார் மகாஜன சங்கம் காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி தனித்துவம் வாய்ந்த கல்லூரியாக திகழ்ந்து வருகின்றது. இக்கல்லூரியில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் என்று ஆறு பிரிவுகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மாணவர்கள் தங்கள் அறிவாற்றலை பல மடங்கு உயர்த்தி கொள்ள அனுபவமிக்க பேராசிரியர்களால் கல்வி போதிக்கப்படுகிறது. மாணவர்கள் தங்கள் செயல்திறனை பல மடங்கு உயர்த்தி கொள்ள 100% ஆய்வக உபகரணங்களுடன் இக்கல்லூரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாணவர்களின் செயல்திறனை மெருகூட்ட இண்டஸ்ட்ரியல் விசிட்டுகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் தங்கள் ஆளுமை திறனை மேம்படுத்திக் கொள்ள நாட்டு நலப்பணி திட்ட அமைப்புகள், சிறப்பு செமினார் நிகழ்வுகள், கல்லூரி விளையாட்டு அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2008-2009 இக்கல்லூரியின் வாலிபால் துறையில் மாணவர்கள் தமிழகத்திலேயே முதலிடம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார்கள். மாணவர்களின் ஒழுக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த சிறப்பு யோக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. தேர்ச்சியடைந்த மாணவர்களுக்கு பல உயர்ந்த தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. இக்கல்லூரியிலேயே தங்கி கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு அழகான இடவசதியுடனும் தண்ணீர் வசதியுடனும் மற்றும் சுகாதாரமான உணவு வசதியுடன் கூடிய கல்லூரி விடுதி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாணவர்கள் தங்கள் ஊர்களில் இருந்தே இங்கு வந்து கல்வி பயில அனைத்து ஊர்களுக்கும் கல்லூரி பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படுகிறது. மாணவர்கள் தங்கள் இனிமையான தங்கள் மாணவ பருவத்தை என்றென்றும் தங்கள் வாழ்வில் நினைவு கூர்ந்து கொள்ளும் வகையில் கல்லூரி ஆண்டு விழாக்கள், கல்லூரி விளையாட்டு விழாக்கள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. இக்கல்லூரியில் கல்வி பயின்று தேர்ச்சியடையும் மாணவர்கள் அனைவருக்கும் பல உயர்ந்த தொழில்நுட்ப நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்று கொடுக்கப்படுகிறது. பிரேக்ஸ் இந்தியா லிமிடெட், டர்போ எனர்ஜி லிமிடெட், என்எஸ்என் டெலிகாம், குண்டாய் பிரைவேட் லிமிடெட், ஃபோர்டு, ரிஸ்கோ, பெப்ஸ் போன்ற உயர்ந்த தொழில் நிறுவனங்களில் சுமார் 300க்கும் அதிகமான மாணவர்கள் சென்ற ஆண்டு வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். இக்கல்லூரியில் கல்வி பயின்று உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல உயர்ந்த தொழில் நிறுவனங்களில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் முன்னாள் மாணவர்கள் இக்கல்லூரியை என்றென்றும் நன்றியோடு நினைவுகூறும் வகையில் முன்னாள் மாணவர் சங்கம் ஏற்படுத்தப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் ஒரு மாணவனை முழுமையான மாணவனாகவும் மனிதனாகவும் சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு அவனை எடுத்துச் செல்லும் ஏணிப்படியாக காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு மாணவனும் தங்கள் வாழ்வை ஒரு முழுமையான வாழ்வாக அமைத்துக் கொள்ள கல்வி பெற வேண்டிய நிறுவனம் காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி தான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.